வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. டெண்டர் முறைகேடு புகார், எஸ்பி வேலுமணி உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மோடி ஆட்சியால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம். போர்வெல்லில் 35 அடி ஆழத்தில் சிக்கிய குழந்தை, 18 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. திருப்பதி கோவில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம், சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. திமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளருமான க. சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் ஆதி திராவிட நலக்குழுவின் தலைவராக க. சுந்தரம் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள தனது வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்த அவர் காலமானார். இந்நிலையில் மீஞ்சூரில் உள்ள க. சுந்தரத்தின் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி, கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி. ஆர். பாலு ஆகியோர் உடன் இருந்தனர். சென்னை மாநகராட்சி டெண்டரில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய அமைச்சர் எஸ். பி. வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் விதிமுறைகளை மீறி டெண்டர் ஒதுக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. 2018 மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளை மேம்படுத்தும் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. எம் சாண்ட் மணல் வகைகளை அதிக விலைக்கு நிர்ணயம் செய்த புகார் குறித்தும் விசாரிக்கப்பட்டது. இதில் டெண்டரில் முறைகேடு செய்து 26.61 கோடி ரூபாய் அளவில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி, சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 பேர் என மொத்தம் 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. 3வது முறையாக பிரதமர் பதவியேற்றுள்ள மோடியின் முதல் 100 நாள் ஆட்சி நாட்டுக்கு மிக கடினமான நாட்களாக இருந்தன என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். 3வது முறையாக பிரதமர் பதவியேற்றுள்ள மோடியின் ஆட்சி 100 நாட்களை நிறைவு செய்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மோடியின் 109 நாள் ஆட்சி நாட்டுக்கு மிக கடினமான நாட்களாக இருந்தன என்று விமர்சித்துள்ளார். மோடியின் 100 நாள் ஆட்சி நாட்டுக்கு மிக கடினமான நாட்களாகவே இருந்ததாகவும், மக்கள் நலனுக்காக எந்த திட்டமும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை, ஒரே பசப்பு வார்த்தைகள், அந்தர் பல்டிகள், மோடி அரசு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி வருவதாக சாடியுள்ளார். இந்த மோசடியாளர்களிடம் சிக்கி நாடு சோர்வடைந்துள்ளது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கவலை தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து 35 அடி ஆழத்தில் சிக்கிய குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டதுடன், 18 மணி நேரத்திற்கும் மேலாக குழந்தையை மீட்கும் பணி நடந்த நிலையில் தற்போது குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் டவுசா என்ற பகுதியில் நீரு குர்ஜர் என்ற 2.5 வயது பெண் குழந்தை ஒருவர் மூடப்படாத போர்வெல் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அதில் தவறி விழுந்துள்ளார். 35 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து மாநில பேரிடர் மீட்பு துறையினர் உதவியோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மீட்பு பணி நடந்து வந்தது. இந்நிலையில் தற்போது 18 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே குழந்தை நீருவின் தாய் பல மணி நேரமாக தொடர்ந்து அழுது வருவதால் அவருக்கு உடல்நிலை மோசமாகி இருந்ததால் அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோவிலில் வழங்கப்பட்ட லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார்.
சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆந்திராவில் அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அக்கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மங்களகிரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையில் புனிதத்தை கெடுத்து விட்டதாகவும், லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி வந்துள்ளதாகவும், குறிப்பாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் அவர் பேசுகையில், தங்களது ஆட்சியில் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருகிறோம் எனவும், கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அரசு ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், அதற்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு உறுதிபட தெரிவித்தார். செப்டம்பர் 21 டெல்லியின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிஷி பதவியேற்கிறார். முன்னதாக முதல்வர் பதவியில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய முதல்வராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பேரில் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திற்கு அதிஷி அனுப்பிய கடிதத்தில் பதவியேற்பு நாளுக்கான விருப்ப தேதி குறிப்பிடாமல் இருந்தது. இந்நிலையில் பதவி ஏற்பதற்காக வரும் 21 தேதியை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். அதன் பின்னர் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் அதிஷி உரையாற்றுகிறார். நெய்வேலியில் NLC-யில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் தங்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக வீடு நிலம் கொடுத்தவர்கள் நெய்வேலி NLC சுரங்கம் 2 தோட்டக்கலையில் தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்களாக 80 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் NLC நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் 20% போனஸ் வழங்க கோரி NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்க செயலாளர் சேகர் தலைவர் அந்தோனி தாஸ் தலைமையில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நெய்வேலி கியூ பாலத்தில் இருந்து பேரணியாக NLC சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீரென்று சாலையில் அமர்ந்து சத்தியாகிரக அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக NLC நிர்வாகம் தங்களுக்கு 20% போனஸ் வழங்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை 1 தேதிக்கு தள்ளி வைத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011-2015 அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மோசடி செய்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஜெயவேல் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதையடுத்து வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை 1 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளார். விஜயின் வருகை பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பொங்குபாளையத்தில் விபத்தில் உயிரிழந்த மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளியா தேவி இல்லத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் வந்து உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தாருக்கு 70,000 ரூபாய் நிதி அளித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாட்டில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும், மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒழிக்க செய்வோம் என்று தெரிவித்தார். அது இடையில வந்து தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்றதெல்லாம் இது எங்களுடைய நிலைப்பாடு தான். வந்து அதிகாரத்தை வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடி எடுத்து தேர்தல் அரசியல் அடி எடுத்து வச்சப்பவோ இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களிடம் அழைத்து பேசியிருக்கிறோம். ஆகவே போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று கருதுகிறேன்.
நாம் வலியுறுத்துறோம். கூட்டணியில இருந்துகிட்டு தான், கூட்டணியில தான் இந்த கோரிக்கை வலியுறுத்துறோம். திமுகவுக்கு தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். எங்க கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாநாட்டிலேயே பங்கேற்பதற்கு இசைவளித்திருக்கிறது. இதுல வேற என்ன சந்தேகம் இருக்கிறது? கூட்டணியில் தான் வலியுறுத்துகிறோம். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாழைப்பழம் தாரி ஏற்றி வந்த மினி வேன் கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயனார் கோவில் அருகே டிப்பர் லாரி வாழைப்பழம் தாரி ஏற்றி வந்த மினி வேன் மீது மோதியதில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அரங்கம் மற்றும் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கான சிலம்பம், தடகளம், வாலிபால், கேரம் மற்றும் கபடி போட்டிகளும், மாணவிகளுக்கான தடகளம் மற்றும் வட்டு எறிதல், கேரம் போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறையில் வேளாண் விரிவாக்க மைய கிடங்கு கண்காணிப்பாளர் அலுவலகத்திலேயே தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கிடங்கு கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தவர் மணிக்குமார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த பசுபதி கோவில் பகுதியை சேர்ந்த இவர் தினமும் ரயில் மூலம் சுமார் 2 மணி நேரம் பயணத்திற்கு பணிக்கு சென்று வந்துள்ளார். இவருக்கு கடன் சுமை இருந்ததாகவும் மேலும் விடுமுறை நாட்களிலும் பணி செய்ய வேண்டி இருந்ததால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து பணிக்கு வந்த அலுவலர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்த நசீர் என்பவர் வேலை காரணமாக தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எம்சான் ஏற்றி வந்த டிராக்டர் இவர்கள் வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் நசீர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய டிராக்டர் ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் இறந்தவரின் உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியிடம் கைபேசியில் ஆபாசமாக பேசி வீட்டுக்கு அழைத்த ஆசிரியரை மண்டியிட வைத்து மாணவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேத்துப்பட்டு பழம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 20 ஆண்டு காலமாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருபவர் தனக்கரசு. அவர் அதே பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் குடிபோதையில் கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசி அதனைத் தொடர்ந்து அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் உட்பட சில இளைஞர்கள் ஆசிரியரை தனியாக அழைத்து சென்று மாணவியிடம் பேசியதை கண்டித்து மண்டியிட செய்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ஆசிரியரை தாக்கியதை சில மாணவர்கள் ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியரை கைது செய்த காவல்துறையினர் மாணவர்களையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 150 செவிலியர்களை இடமாற்ற முயற்சி செய்ததை கண்டித்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்கு வந்த பெண்ணிடம் 15,000 லஞ்சம் பெற்று பிரசவம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ஹரிஹரன் பிரசவ வார்டு பகுதியில் பணியாற்றி வரும் சுமார் 150 செவிலியர்களை வேறு பிரிவுக்கு பணியிட மாற்றம் முயற்சி செய்ய போவதாக தெரிய வந்தது. இதனை அறிந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் மொத்த செவிலியர்களும் போராட்டம் நடத்த முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கல்லூரி முதல்வருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் செவிலியர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று பணியிட மாற்ற நடவடிக்கை கைவிடப்பட்டது.
காட்பாடியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் பகுதியை சேர்ந்தவர் வினித்குமார். இவர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தனியார் அலுவலகத்தில் வேலை முடித்து வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்து பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். இதனை அடுத்து அருகில் உள்ள காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காட்பாடி காவல்துறையினர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரிய வந்தது. இதனை அடுத்து கிளிதான் பட்டறை பகுதியைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் சவுகான் ஆகிய இருவரையும் கைது செய்து 1.5 லட்சம் மதிப்புள்ள வாகனத்தை பறிமுதல் செய்து காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். லெபனானில் பேஜர்கள் வெடிப்பு நடந்த 1 நாளுக்கு பிறகு வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் 20 பேர் உயிரிழந்தனர். லெபனானில் 100 கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பேஜர்கள் வெடிப்புகள் நிகழ்ந்த 1 நாள் கழித்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பல வாக்கி டாக்கி சாதனங்களும் வெடித்துள்ளது. இதில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 450 பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா ஆயுத குழுவால் பயன்படுத்தப்பட்ட வாக்கி டாக்கிகள் தலைநகர் எய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள், பெக்கா பள்ளத்தாக்கு, தெற்கு லெபனான் போன்ற ஹிஸ்புல்லா கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்று ஹிஸ்புல்லா ஆயுத குழு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இது பற்றி இஸ்ரேல் இதுவரை எதையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. டெண்டர் முறைகேடு புகார், எஸ்பி வேலுமணி உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மோடி ஆட்சியால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம். போர்வெல்லில் 35 அடி ஆழத்தில் சிக்கிய குழந்தை, 18 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. திருப்பதி கோவில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம், சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.